கைஸ் வணக்கம். ஐயோ சத்யா, பி யோர் செல்ஃப். ஸ்கூல் டேஸ்ன்றது எல்லாருக்குமே வந்து பல ஞாபகங்கள் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு ஞாபகம் தான் வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இது வந்து செகண்ட் ஞாபகம். இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய ப்ரப்போசல்ஸை தான் பார்க்க போகிறோம். அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் 6th வருது. அந்த பொண்ணு 6th படிக்கும் போது வருது. அந்த பொண்ணு அதை எப்படி ஏற்றுக்கிறா அப்படின்னா, ஏற்றுக்கவே கிடையாது. அந்த பையன் ரொம்பவே வந்து பாசமாக இருப்பான், ஒரு அளவு கடந்த பாசமாக இருக்கான். அந்த பொண்ணுக்கு பிடிச்சது தினம் எடுத்துகிட்டு வருவான். என்ன பிடிக்கும் அப்படின்னா, புளியம்பழமும் கொடுக்கா புளியும் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும். டெய்லி வந்து ரெண்டு ரெண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இவன் வந்து பாசமாக இருக்கான், நம்ம மேலே ரொம்பவே வந்து பாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இந்த பொண்ணுக்கும் தினம் வாங்கி சாப்பிடும். தினம் வந்து ஒன்றா தான் வீட்டுக்கு போவாங்க. இந்த பொண்ணு, இந்த பையன் கூட ஒரு 7-8 பசங்க ஒன்றா தான் போவாங்க. நடந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு ஒன்றா தான் போவாங்க. அப்போ பேசிக்கிட்டு தான் போவாங்க. இதே மாதிரி நாட்கள் கடந்து போகிறப்போ ஒரு நாள் வந்து சொல்கிறான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சின்ன வயசுலேருந்தே உன்னை நான் விரும்ப ஆசைப்பட்றேன், நான் பெருசாகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு அப்புறம் என்ன சொல்லுது, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவள் பேரை சொல்லி சொல்லுது. எதுக்காக நான் வேண்டான்னு சொல்கிறேன்னா, நல்ல நட்போடையே நம்ம இருக்கலாம், எனக்கு இதை தாண்டி வேறு எதுவுமே வேண்டாம், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுது. அப்புறம் அந்த பையன் வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகுறான். சரி, நான் இதிலேருந்து நான் வெளில வந்துடுறேன், இருந்தாலும் வந்து இந்த நட்பு நீடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, இந்த நட்போடையே இருக்கலாம், இப்போ எப்படி இருக்குவோமோ அப்படியே இருக்கலாம், இது வந்து அளவு கடந்த பாசத்தினால் வர்ற ஒரு விஷயமே தவிர இந்த சின்ன வயசில் வேண்டவே வேண்டாம், இதை பற்றி எங்கள் டீச்சர்ஸ்லாம் நிறையவே சொல்லியிருக்காங்க, நான் பழைய ஸ்கூலில் படித்த டீச்சர்ஸ் நிறைய பேசியிருக்காங்க, வேண்டான்னு சொல்லுது அந்த பொண்ணும். சொன்ன உடனே அவனும் ஏற்றுக்கிறான். ரெண்டாவது ப்ரப்போசல் எப்போ வருதுன்னா, 7th ஃப்ரீயாக படிக்கிறா. 8th வந்து 8th எண்டில் ஸ்கூல் முடிகிற டைமில் வந்து ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணுறான். எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறான்னா, இங்கு அந்த முடியும் இல்லையா, ஸ்கூல் முடிகிற டைமில் இங்கு மேலே அடிச்சுப்பாங்க, கலர் பவுடர்லாம் மேலே பூசிப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு மேலே வந்து இங்கு அடிச்சுட்டு யாருமே அந்த பொண்ணு மேலே வந்து, கேர்ள்ஸ் தாண்டி பாய்ஸ் வந்து இங்கு அடிக்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் வந்து இங்க் அடிக்கிறான். நான் வந்து உரிமையோடு வந்து இங்க் அடிக்கிறேன், இந்த மஞ்சள் தண்ணி அடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி இந்த இங்க் அடித்து நான் என்னுடைய உரிமையை காமிக்கிறேன், என்னை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்கிறான். சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறா, பயந்துக்கிட்டு அழுகுது, ஓன் அழுகுது, ரோட்லேயே நின்றுட்டு அழுகுது. அடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு துரத்திக்கிட்டே போவாங்க. துரத்திக்கிட்டே போகிறது அதோட ஸ்கூல் முடியும். ஸோ அந்த மாதிரி போகிறப்போ 4 பார்க்குற மாதிரி இங்க் அடித்து இந்த மாதிரி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. அங்கே இருக்கிற பசங்க எல்லாம் திட்டுறாங்க. திட்டினவுடனே அந்த இது ப்ரப்போசல் அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்புறம் 9th கிராஸ் பண்ணுற லைனில் தான் நிறைய ப்ரப்போசல்ஸ் வருது. அந்த கேப்பில் அந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிடுறா. பெரிய மனுஷி ஆனவுடனே முகப்பளபளப்பு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. எக்ஸ்ட்ராவே இந்த பொண்ணு அழகாக தெரிய ஆரம்பிக்கிறா. அப்போது வந்து நிறைய ப்ரப்போசல்ஸ் வருது. ஸ்கூலுக்கு போகும்போது பின்னாடியே 2 பசங்க வருவாங்க, ஸ்கூல்லேருந்து வரும்போது 2 பசங்க பின்னாடியே வருவாங்க. இவளுக்கு ரொம்பவே வந்து பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா பின்னாடியே வராங்க, பின்னாடியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, பயப்பட ஆரம்பிக்கிறா. இது மட்டும் இல்லாத 9th புது என்ட்ரியும் நிறையவே வருது. அப்படி புது என்ட்ரியில் வரும்போது பொண்ணுங்க அதிகமாக வர்றாங்க, பசங்க கிட்டத்தட்ட ஒரு 10 மட்டும்தான் வராங்க. அந்த 10 2 பேர் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்பவே வழிஞ்சு வழிஞ்சு பேசுகிறாங்க. அவங்க அப்பாவுடைய வழியில் தெரிஞ்ச பசங்க அந்த பசங்க, அதை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வந்து ரொம்பவே வழிஞ்சு வழிஞ்சு பேசுகிறத பார்த்துட்டு ஏற்கனவே இருக்கிற பசங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. கோவப்படுறத பார்த்த உடனே இவள் என்ன பண்ணுறா, இவளுக்கு தெரியுது இவன் வந்து ரொம்பவே வழிஞ்சு பேசுகிறான் அப்படின்றது தெரியுது. இதுக்கப்புறம் என்கிட்ட அந்த மாதிரி பேசாத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது. அதுக்கப்புறம் அவங்களும் நிறுத்திக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே கூட படித்த பையன்தான் ஒருத்தன் லவ் பண்ணுறான். அவன் வந்து லவ் பண்ணுறான், ஆனால் இந்த பொண்ணுக்கு தெரியாது. ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கான், இந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த கிளாஸில் இருக்கிற எல்லார்கிட்டேயுமே சொல்லி வச்சிடுறான்.
எல்லார்கிட்டையுமே சொல்லி வச்சிடறான். கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிட்றான். எல்லாருமே வந்து என்னன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணி வராங்க, அண்ணி போகிறாங்க, அண்ணின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நான் வரும்பொழுது போகும்பொழுது எல்லாம் இந்த மாதிரி காதால் கேட்குறேனே, என்ன இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கிட்டே கேட்குது. எதுக்காக, என்ன கூப்பிட்றாங்களா, இல்லை வேற ஒரு பொண்ணை ஏதாவது கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிது. அப்போது தான் ஒரு பொண்ணு சொல்லுது, ஒன்றை தான் கூப்பிட்றாங்க, வேற யாரையும் கூப்பிடல, ஒன்றை வந்து இந்த பையன் லவ் பண்ணுறானாமே, உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாத தான் நீ இருந்துட்டுருக்கியா அந்த கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாகவே திட்டுது. திட்டின உடனே என்ன பண்ணுது, ஹெச்எம் கிட்ட போயிட்டு நம்ம சொல்லலாம் வா அப்படின்னு சொல்லிட்டும் கூப்பிடுது. கூப்பிட்ட உடனே இவன் என்ன பண்ணுறா, அந்த பையனுடைய கெரியரே ஸ்பாயில் ஆகிடும், தயவு செஞ்சு வேண்டாம், இதை வந்து நான் பேசியே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏற்கனவே நான் 6th ஒரு தடவை நான் அனுபவப்பட்டிருக்கேன், நான் சொல்லி பேசிடுறேன், அவன் இனிமேல் இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுது. பேசின உடனே போயிட்டு பேசலான்னு போகிறப்போ திரும்பவும் அண்ணி அண்ணின் பசங்க கூவுறத கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோபம் வருது. அந்த கிளாஸில் இருக்கிற 4-5 பசங்க முன்னாடியே வந்துட்டு அந்த பையன்கிட்ட கேட்குது, எதுக்காக இவங்கெல்லாம் என்னை கூப்பிட்றாங்க, உன்னுடைய நேம் வச்சு என்னை ஏன் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போது சொல்கிறான், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மழுப்புறான். நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூப்பிட்டு போயிட்டு எல்லாத்தையும் கேட்குது. அப்போது சொல்கிறான், நான் வந்து உன்னை ரொம்ப விரும்புகிறேன், அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னவொடனே, எதுக்காக விரும்புகிற, நீ இந்த வயசு உனக்கு லவ் பண்ணுற வயசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இல்லை எனக்கு தெரியும், இருந்தாலும் வந்து நான் ஒன்று மறக்க மாட்டேன், நான் வந்து உன்னை உண்மையாகவே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் சொன்னவொடனே, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுது, அழுகுது, எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, எனக்கு படிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சொன்னவுடனே, இதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுடு, இல்லைன்னா நான் ஸ்கூலை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பவும் அழுகுது. நான் வந்து ஒழுங்காக படிக்கணும்னு நினச்சேன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுது. இருந்தாலும் அவன் வந்து ஒத்துக்கவே இல்லை. இல்லை நான் உன்னை விரும்புகிறேன் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சிக்கிட்டு அழுகுறான் அந்த பையன். இந்த பையன் அழுத உடனே கிளாஸை விட்டு வெளில வந்துடுறா. இது வேற ஏதாவது தப்பாக நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு வெளில வந்துடுறா. வெளில வந்த உடனே எல்லா பசங்களும் திரும்பவும் அந்த பையனுடைய பேரை சொல்லியே கூப்பிடுறாங்க. இவளுக்கு ரொம்பவே டார்ச்சராக இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே என்ன பண்ணுறா, டீச்சர்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறா. சொன்னதும் டீச்சர் வந்து கூப்பிட்டு கண்டித்து பேசுகிறாங்க. பேசின உடனே அந்த பையனுடைய பெற்றோரையும் கூப்பிட்டு பேசின உடனே அந்த பையன் அடங்கிடுறான். அடுத்தது 10th இல்லையா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணதும் அவனும் கேட்டுக்கிறான். அவன் அதோடைய ஸ்டாப் ஆகிடுறான். அடுத்தது அவளுக்கு வர்ற என்ன ப்ரப்போசல் அப்படின்னா, வெளியில் பின்னாடி சுற்றுற பசங்க. அந்த பசங்களாம் வேறு ஸ்கூல் பசங்க, தினம் வந்து பின்னாடியே வருவாங்க பின்னாடியே போவாங்க. அப்படி இருக்கிறப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் கல் விட்டு கடாசி ஹே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது நிறையவே இருக்கும். அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நிறையவே நடந்துட்டு இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் நிறையவே கண்டிச்சு பேசுவாங்க. பேசினாலுமே அந்த பசங்க கேட்குறதே கிடையாது. ரெண்டு பேருமே ஜோடியாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்த உடனே ஒரு நாள் என்ன பண்ணுறா, அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா. சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அதே இடத்துல கூட்டு வச்சு நிற்க வச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ண சொன்ன உடனே அந்த பசங்க, இல்லை எனக்கு வந்து எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா இல்லை இந்த மாதிரிலாம் பொய் சொல்கிறாங்க, நான் வந்து சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து படிக்கிறேன் அந்த மாதிரிலாம் பொய் சொல்கிறாங்க. பொய் சொன்ன உடனே அவங்களுடைய அப்பாவுக்கு, அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. கோவம் வந்தவுடனே என்ன பண்ணுறாங்க, நீ நடு ரோட்லேயே நில்லு, இப்போது கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸு வந்துடும், 10 பஸ்ஸு வரும், அந்த பஸ்ஸு முன்னாடி நீ நகராமல் நீ நிற்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மிரட்டின உடனே திரும்ப அந்த பையன் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணிடுறான். பஸ்ஸு முன்னாடி நின்று அசிங்கமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிடுறான். ஃபோன் பண்ண உடனே அவங்க அப்பா வந்துடுறாங்க, இவங்களுடைய அப்பாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த பசங்களை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அடித்து இழுத்துட்டு போனதுமே இந்த பொண்ணுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்பா இந்த மாதிரி பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே என்ன சொல்கிறா, வேணாம்ப்பா வேணாம்ப்பா எனக்கு தான்ப்பா சிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கெஞ்சி அழுகுது.
ஏன்டா நீ தாண்டா சொன்ன, அப்புறம் இந்த மாதிரி நீயே அப்புறம் பண்ணலாமா, அப்புறம் நாளைக்கு வந்து நான் இல்லாத நேரத்தில் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றது தான் நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அவங்களும் வந்து கண்டிச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்த ப்ரப்போசல் என்ன வருது அப்படின்னா நைட்டில் வருது. அதை பார்த்து தான் ரொம்பவே பயப்படுறா. இது வரைக்கும் வந்த ப்ரப்போசல் எல்லாமே ஸ்கூலில் அவள் கூட படித்த பசங்க பண்ண ப்ரப்போசல்ஸ் மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ வந்த ப்ரப்போசல் வந்து ஒரு பெரிய பையன், காலேஜ் படிக்கிற பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அதுவும் நைட்டில் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான். எப்படி வந்து நைட்டில் வந்து பண்ணான் அப்படின்னா, நைட்டு வந்து அவங்க அப்பா நைட் ஷிஃப்ட் போயிட்டாங்க. நைட் ஷிஃப்ட் போயிட்டாங்க. அந்த டைமில் வந்துட்டு தெரியும் சொந்தக்கார பையனாக இருக்கான், மாமான்ற உரிமையோடு வந்திருக்கான். வந்துட்டு அதுவும் ரொம்ப நெருங்கின சொந்தம் கிடையாது, தூரத்து சொந்தம். அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னவொடனே வீட்டில் யாரும் கிடையாது, சித்தப்பா இருக்காங்க, சித்தி இருக்காங்க, பக்கத்து வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, ஏத்தி வீட்டிலலாம் எல்லாருமே இருக்காங்க. இவன் வந்து அடிக்கடி வந்துட்டு போகிற பையன்தான். இவன் வந்து அந்தளவுக்கு கவனிக்கிறது கிடையாது, பேசுறது கிடையாது. இருந்தாலும் அவன் வந்து பேசுவான், என்னம்மா எப்படிம்மா இருக்க, என்ன பண்ணுற, எப்படி போகுது, ஸ்கூலில் நல்லா படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கேர் எடுத்து பேசுவான். பட் ஆனால் இவன் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டா. அப்போது வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, திடீர்னு கையை பிடிச்சி, நான் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், நான் எயித்துலேருந்தே உன்னை நான் லவ் பண்ணுறேன், உன்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன், பட் ஆனால் நீ வந்து எப்படி எடுத்துப்பேன்னு தெரியாததால் நான் விட்டுட்டேன். இப்போவும் நான் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டேன். எதுக்காக நான் சொன்னேன்னா, பெருசானதுக்கு அப்புறம் வேறு யாராவது ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்களோன்ற பயத்தில் தான் நான் இப்போவே வந்து சொல்லிட்டேன். ஏன்னா என் மேலே நீ இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே மாட்டேன்ற, இப்போ சொல்லிட்டேன்னா இப்போத்துலேருந்தே என் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ இதை உங்கள் அப்பா கிட்டே சொன்னாலும் எனக்கு பயம் கிடையாது, நான் ரொம்பவே எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போயிடுறான். நீ உன்னுடைய யோசிச்சுட்டு ஒரு வாரத்தில் எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறான். போனவொடனே இவன் யோசிக்கிறான்னா என்ன யோசிக்கிறா அப்படின்னா, உட்காந்து அவங்க அப்பா கிட்டே சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறா. காலையில் விடிஞ்ச உடனே அவங்க அப்பா கிட்டே கால் பண்ணி சொல்லிடுறா. இவளும் ஒரு ஃபோன் வச்சுருக்கா, கால் பண்ணி ஒரு 5 மணிக்கா சொல்லிடுறா. அவங்க அப்பா வந்து 7 மணிக்கா வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, நீ 10th மட்டும் எக்ஸாம் எழுதுமா, நான் வந்து ஹாஸ்டலில் சேர்த்துடுறேன், நீ ஹாஸ்டல்ல இருந்து படி அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணும் என்ன சொல்லுது, நான் ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறதா இருந்தால் லேடிஸ் ஹாஸ்டலாக இருந்தால் மட்டும்தான் படிப்பேன், அது மட்டும் இல்லாத கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் என்னை சேர்த்து விடணும் அப்படின்றதையும் சொல்லுது. சொன்ன உடனே அவங்க அப்பாவும் மறுத்து பேசாமல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லே சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறாங்க. இவன் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்லே வந்து அடுத்த 11வது 12வது படிக்கிறா. நெக்ஸ்ட்டும் காலேஜும் அதே மாதிரியே போயிட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்கிறா. திரும்ப ஊருக்கு வரும்போது அந்த பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் காய்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பள்ளி பருவன்றது நம்மளால் மறக்க முடியாத நாட்களை கொடுக்கக்கூடிய ஒரு